ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜே ஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து நம்ம புரோட்டா, சப்பாத்தி, பூரி அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி செய்யலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம மீல் மேக்கர் இதில் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா இதில் ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் மேக்கரை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அந்த சுடுதண்ணிலையும் இருக்கட்டுங்க. இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே கிரேவிக்கு என்னெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டுங்க, 4 முந்திரி பருப்பு, இந்தளவு பட்டை, 3 கிராம்பு. பாருங்க, 3 பச்சை மிளகாய் நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால உடைச்சி போட்டுடுறேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கசகசா இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், இல்லைன்னா கசகசா ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம், நல்லா காயட்டும். பாருங்க, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, இந்தளவுக்கு பட்டை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இப்படி சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது கொஞ்சம் நிறையவே போடுங்க. வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதோட
நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்க, அந்த இதையும் சேர்த்துக்கலாங்க. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான கிரேவி இது, மீல் மேக்கர் செய்கிறது. இது நல்லா வந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். பாருங்க, கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு மூணு தக்காளி வந்து நான் வந்து ஒன்றா ரெண்டாக போட்டு மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதை கலந்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துடலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து நல்லா தண்ணி சுடு தண்ணியாக இருக்குது, வடிச்சுட்டு இதை வந்து நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்து அதில் சேர்த்துடலாம். பாருங்க, நம்ம நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவியாச்சு, நல்லா இதை பிழிஞ்சு நம்ம உள்ளே போட்டுடலாங்க. பாருங்க, ஸ்மெல் சூப்பராக வருது கிரேவி. இப்போ நம்ம நல்லா இதை மூடி வச்சிட்டோம்னா கொதிக்கட்டுங்க. இப்போ பார்க்கலங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சேர்ந்த மாதிரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அருமையாக நல்ல மனமாக சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்க, அருமையான மீல் மேக்கர் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, புரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. பொங்கல் எல்லாமே சூப்பராக மேட்ச் ஆகும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜேஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ உலகமே பார்த்து பயப்படுற அந்த வைரஸை அரசாங்கம் சொல்கிற மாதிரி விழித்திரு, தனித்திரு, வீட்டிலேயே இரு அப்படின்னு நாம் வீட்லேயே இருந்து அதை வந்து நாம் தோக்கடிப்போங்க. நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.